வணக்கம் அன் இசை சகாப்தம் பாடும் குயிலுக்கு முகவரி தேவையில்லை தன்னுடைய இனிமையான குரலே அதுக்கு முகவரி அதே மாதிரி பாடகர் கே ஜே யேசுதாஸ் அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை அவருடைய பேரை சொன்ன உடனே கண்டிப்பா எல்லாருக்குமே அவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் அவரை பத்தி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இனிக்கும் அவரை பத்தினு அரிய தகவல்கள் அவங்களுக்காக காத்துட்டுருக்கு வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் சொல்ல போகிற இந்த படமானது நைன்டீன் நைன்ட்டியில் ஒரு புதிய ட்ரெண்டையே உருவாக்குச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் மதியில் பிரம்மாண்டமான வரவேற்பு இந்த திரைப்படத்திற்கு கிடைச்சிது குறிப்பிட்ட இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர் மக்கள் மதியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் என்ன படம் அப்படின்னு தானே கேட்குறீங்க நைன்டீன் நைன்ட்டியில் ரிலீஸ் ஆன கேலடி கண்மணி இந்த திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் அற்புதமான பாடல பாடியிருக்காரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது வசந்த் அவர்கள் இவருக்கு தமிழில் இந்த திரைப்படம் தான் முதல் திரைப்படம் அப்படின்றது குறிப்பிட

நம்ம பார்க்க போற அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் நீ பாதி நான் பாதி கண்ணே இந்த பாடலை கே ஜே ஏசுதாஸ் மற்றும் உமா ரமணன் இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு அற்புதமா பாடி இருப்பாங்க இன்னைக்கும் இந்த பாடலுக்கு ரசிகர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்ல முடியும் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே இந்த பாடலுக்கான ரசிகர்கள் ஏராளமா தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மெலடி சாங் இந்த திரைப்படத்துல இந்த பாடலானது இடம்பெற்று இருந்துச்சு பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்கிறது வாலிபல் கவிஞர் வாலி அவர்கள் கேளடி கண்மணி திரைப்படம் உருவான சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ப்ரொடியூசர் ஏ சுந்தரம் அவர்கள் இயக்குனர் வசந்த் கிட்ட நான் ஒரு படம் பண்ணணும் உங்கள் கிட்ட கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போது வசந்த் அவர்கள் கிட்ட கைவசம் எந்த கதையும் இல்லை அதனால் அனந்து அவர்கள் கதை எழுதி வச்சுருந்த அந்த திரைப்படம் தான் கேளடி கண்மணி அந்த கதையை அழகாக டைரக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு இயக்குனர் வசந்த் அவர்கள் இந்த திரைப்படம் மக்கள் மதியில் பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்துச்சு அப்படின் தான் சொல்ல முடியும் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் டேஸ் திரையரங்குகளில் கன்டினியூஸாக ஓடி மிகப்பெரிய சாதனையை படித்தது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்கு மூன்று தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்கு இந்த திரைப்படத்தில் ராதிகா அவர்கள் நடிச்சதுக்கான சிறந்த நடிகைக்கான விருதையும் பெற்றிருக்காங்க இன்னிக்கும் இந்த திரைப்பட பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்லிஸ்ட்ல இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அவர்களுடைய அற்புதமான வரிகளில் கேளடி கண்மணி திரைப்படத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த பாட்டுடைய ஆரம்பம் தான் தென்றல் தான் திங்கள் தான் இந்த பாடலை கேஜே ஏசுதாஸ் மற்றும் கேஎஸ் சித்ரா இணைந்து பாடி இருப்பாங்க கேஜே ஏசுதாஸ் அவர்கள் என்ன மாதிரியான பாடலை பாடினாலும் நம்மளுடைய காதலில் அது தேன் வந்து பாயிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த பாடல் ஒரு சிறந்த சாட்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும் கே எஸ் சித்ரா அவர்களும் ரொம்பவே அற்புதமாக இந்த பாடலை பாடியிருப்பாங்க பிரேசுடன் அவர்களுடைய வரிகளை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும் அந்த வரிகளும் இந்த பாடலுடைய வெற்றி ஒரு பக்கமாக அமைஞ்சிருந்துச்சு அண்ட் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பை கண்டிப்பா எல்லாருமே வந்து ரசிக்காமல் இருந்திருக்கவே மாட்டாங்க இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த வயசே ஆகாது சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு இளமையான இசையமைப்பை கொடுத்திருப்பாரு இசைஞானி இளையராஜா அவர்கள் தமிழ் சினிமாவில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை ஒரு பாடும் குயிலாவும் பாடும் நிலாவாகவும் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அவருக்குள்ள இவ்வளவு சிறந்த நடிகரும் இருக்காரு கேளடி கண்மணி திரைப்படம் தான் வெளிப்படுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த திரைப்படத்தில் அவ்வளவு அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு எந்த அளவுக்கு அவர் இனிமையாக பாடுறாரோ அந்த அளவுக்கு அவர் இனிமையாக நடிக்கவும் முடியும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ண திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம் எஸ்பிபி அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டையை உருவாக்கியிருப்பாரு ஒரு பாடலை மூச்சு விடாம கன்டினியூஸாக பாடி இருப்பார் அண்ட் இந்த பாடலுக்காகவே தேட்டருக்கு போன பெண்கள் கூட்டம் அதிகம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த படத்தோடைய வெற்றிக்கு இந்த பாடலும் ஒரு முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ண இளையராஜா டைரக்ஷன் பண்ண விதம் இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருந்துச்சு அப்படின் தான் சொல்லணும் இன்றைக்கும் தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் ஒரு சிறந்த படமாக பார்க்கப்படுற திரைப்படம் தான் கேளடி கண்மணி ஃபர்ஸ்ட் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணுற வசந்த் அவர்கள் படத்தை டைரக்ட் பண்ணும்போது எப்படியாவது எஸ்பிபி அவர்களுடைய திறமையை இந்த படத்தின் மூலியமாக நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தாரு ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா மட்டும் அவர்கிட்ட இல்லை அதுக்கப்புறம் அவர் யோசித்த அந்த ஐடியா தான் மண்ணில் இருந்த காதலின்றி இந்த பாடல் இந்த ஐடியாவை எஸ் பிபி அவர்கள் கிட்ட சொல்லி இருக்காரு கண்டிப்பா என்னால் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு பாடலானது உருவாயிருக்கு இன்னைக்கும் இந்த பாடல் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் மூட்டும் பாடலாதான் தான் தமிழ் சினிமாவில் பார்க்கப்பட்டு இருக்கு அந்த அளவுக்கு எஸ்பிபி அவர்களுடைய திறமைக்கு ஒரு சான்றா இந்த பாடல் விளங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை யாராலையும் மறுக்க முடியாது அவர்கள் இந்த திரைப்படத்தோடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கை கம்போஸ் பண்றதுக்கு மூன்று நாட்கள் எடுத்துக்கிட்டாராம் அதுவும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும் அந்த மியூசிக்கே வந்து நம்மளுடைய மனசில் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் அந்த மியூசிக் எல்லாமே எல்லாருக்கும் ரொம்பவே ஒரு மனதை கவர்ந்த மியூசிக்காக இருக்கு அப்படின்னு சொன்னா யாராலையும் அதை மறுக்க முடியாது வசந்த் அவர்கள் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனேயே இளையராஜா அவர்கள் தான் கண்டிப்பாக அந்த திரைப்படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு ஆனால் அந்த டைமில் இளையராஜா அவர்கள் ரொம்பவே பிஸியாக நிறைய படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தாரு பட் இருந்தாலும் அந்த பிஸி ஷெட்யூல்லையும் இந்த திரைப்படத்திற்கு மியூசிக் கம்போஸ் பண்ண ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு ஜி யேசுதாஸ் அவரபதி நிறைய சுவாரஸ்யமான தகவலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்